Hi friends, iniki namba video la cake easy ana murayla eppadi seiyalandrathu pathi paakalam. Neenga nariya mura cake try pannirpinga, sariya vandirukadu. Appadi illana ungalku cake seiyanonu aasiya irukum, but ana vandu ungalku adukketha porulla illa appindra pachathla. Iniki vandu namma veetla irukkakoodiya easy ana moone porul, adhaadu namma kitta Oreo biscuit, paal appuram baking powder. Indha moonu ingredients vachi namma easy a eppadi oru smooth ana soft ana delicious cake எப்படி செய்து பார்க்கலாம் இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணீங்கனா உங்களுக்கு கேக் இன்னும் செய்யணும்னு ஆசை வரும் ஏனா அவ்வளோ ஒரு ஹெம்மியான கேக் இது ட்ரை பண்ணி பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் இது செய்யறதுக்கு நமக்கு ரெண்டு பாக்கெட் ஓரியோ கேக் இது வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் கேக் அதாவது சின்ன கேக்குக்கு தான் உங்களுக்கு இன்னும் அதிக பெரிய கேக் வேணும்னா நீங்க வந்து நாலு பாக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ரெண்டு பாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு பாக்கெட் ஓரியோ வந்துட்டு பிஸ்கெட்ஸை நல்லா வந்துட்டு தூள் பண்ணி போட்டுக்கோங்க ஃபுல் அதாவது ரெண்டு பாக்கெட் மொத்த பிஸ்கெட்டுமே நான் போட்டிருக்கேன் இல்லை சாக்லேட் ஃப்ளேவரும் இருக்கும் அது போட்டாலும் ஓகே இன்னும் ப்ராப்ளம் இல்லை அது போட்டால் இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டி டேஸ்ட் அதிகமாகும் கேக்கில் நான் வந்து இன்னைக்கு பிளெயின் ஓரியோ தான் எடுத்திருக்கேன் க்ரீம் பிஸ்கெட் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதை நல்லா நான் பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டேன் அதாவது கையில் போட்டு நல்லா உடச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா நம்ம இதை வந்துட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருந்தால் தான் அதாவது ஸ்மூத் பவுடராக இருந்தால் தான் நம்ம கேக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ அதனால நம்ம அரைக்கிறது வந்து நல்லா கொஞ்ச நேரம் அரைக்கணும் அப்போ தான் வந்துட்டு நமக்கு நல்லா அந்த பிஸ்கட் பீஸ் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு நான் வந்து நம்மளோட செகண்ட் இன்க்ரீடியன்ட் பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஸ்பூனில் மெஷர் பண்ணுறதுனால ஃபோர் டைம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் டோட்டலாக வந்து நமக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணால் போதும் ஓகேங்களா இப்போ இந்த பேக்கிங் பவுடரையும் நம்ம பிஸ்கெட்டை தூள் பண்ணி வச்சுருக்கோம்ல பவுடர் அதையும் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம தேர்ட் இன்க்ரீடியண்ட்டோட பாலை வந்து ஆட் பண்ணணும் இது நல்லா நம்ம அந்த பவுடரோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பாலை வந்துட்டு ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இன்னும் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் பேட்ச் பேட்சாக பாலை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் இதில் வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா நான் வந்து இதில் சுகர் எதுவுமே ஆட் பண்ணல நம்ம பிஸ்கெட்டில் இருக்க க்ரீம் அப்புறம் அந்த பிஸ்கெட்டோட ஸ்வீட்னஸே நமக்கு கேக்குக்கு வந்துட்டு போதுமான ஸ்வீட்னஸ் இருக்கும் அப்படி உங்களுக்கு இன்னும் வந்துட்டு கேக் வந்து ரொம்ப சாக்லேட்டி இன்னும் நல்லா ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 1/4 கப் சுகரை வந்துட்டு நல்லா தூள் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க கொக்கோ பவுடர் வேணும்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதாவது ரொம்ப சாக்லேட்டியாக வேணும் ரிச்சான கேக்காக வேணும்னா கொக்கோ பவுடரும் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்துட்டு ஸ்வீட் வந்து மீடியமாக இருந்தாலே ஓகே ஸோ அதனால நான் போடல இப்போ வந்துட்டு எனக்கு கேக்கோட க்ரன்ச்சினஸ் அதாவது கேக் சாப்பிடும்போது உள்ள நட்ஸ் தான் நல்லாயிருக்கும் எனக்கு பிடிக்கிறதுனால நான் வந்துட்டு கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஆட் பண்ண தேவையில்லை இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம பேக்கிங் ட்ரேக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு பேக்கிங் பேப்பர் போட்டுட்டு ட்ரே ரெடியாக வச்சுருக்கேன் இல்லை வந்து பேட்டரை வந்துட்டு நான் போட் பண்ணிட்டேன் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்பேச்சுலாக வச்சு ஸ்பேச்சுலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நார்மலாகவே நீங்கள் அந்த ட்ரேவை நல்லா கொஞ்சம் தலையில் நல்லா டேப் பண்ணிங்கன்னா அதுவே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஏர் பபுள்ஸ் இல்லாமல் செட் ஆகிடும் அவ்வளோதான் நம்மளோட கேக் ப்ரிப்ரேஷன் ஓவர் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து நான் வந்து இதை அவன் அதை ப்ரீஹீட்டட் அவனில் ஒரு 15-20 மினிட்ஸ் வந்துட்டு பேக் பண்ண போகிறேன் பேக் பண்ணதுக்கப்புறமா என்னோடய கேக் இப்படி தான் இருந்துச்சு நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டி டெக்ஸ்டராக இருந்துச்சு வாங்க கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ கேக் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீசஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது கேக் வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு கேக் செய்யணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த கேக் செஞ்சு பாருங்கள் உங்களோட ஃபஸ்ட் கேக்காக ரொம்ப உங்களுக்கு ஃபெயிலியர் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அதே மாதிரி கேக்கும் வந்துட்டு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு மேலே உங்களுக்கு க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நான் வெறும் ஸ்ப்ரிங்கிள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள்